ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தோஸ்தில் லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் நம்ம சேல்ஸுக்கு வந்திருக்குது. அந்த வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம் புது வீடியோக்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் தேடி வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். 2019 மாடல் வண்டி. இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN28BV1264 அப்படிங்கிறது தான் வண்டியோட நம்பர் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். தோஸ்த் LS பவர் ஸ்டேரிங் வாகனம் வண்டி, வெரி வெரி குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் ஓடிருக்குன்னா 45,000 கிலோமீட்டர் மட்டுமே தான் ஓடிருக்குது. சொல்லப்போனால் 44,800 கிலோமீட்டர் தான் அக்யூரேட்டாக ஓடி இருக்குது. 45,000 ரவுண்ட் பேஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் கரண்டில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 வருஷம் கரண்டில் இருக்குது. டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் தான். வண்டி மேலே லோன் எதுவுமே கிடையாது. ஹைபோதிகஸ்லாம் கேன்சல் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்கும். 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 காசு பட்டன் அந்த ரேஞ்ச் இருக்கும். ஓப்பன் டைப் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு பேக் டோர் வண்டியில் ஒரு சின்ன டென்டன் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்டெப்னி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் ஸ்டெப்னி கூட உங்களுக்கு ஒரு 50-60 காசு பட்டன் அந்த ரேஞ்ச் இருக்கும். வீடியோவில் நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் பட்டன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெப்னி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும். பிளாட்ஃபாரம் பாருங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பிளாட்ஃபாரம் சைடு ஆங்கிலாம் பார்த்தீங்கன்னா சேலம் டைப் சைடு ஆங்கிள் பார்ட் டைப் சேனல் போட்டு எல்லாம் ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கிறாங்க. பாடி டைப் எல்லாமே வெரி குவாலிட்டியாக இருக்கும். நாமக்கல் பாடி பில்டிங் அந்தளவுக்கு தெளிவாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு எடுத்தாலும் பாடி விரிகிற அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். தொட்டி எல்லாமே பாருங்கள் ஒரு சின்ன டென்டன் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. ஒரு பொடுசிலோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கேப்பன் பார்த்தீங்கன்னா 200% பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஸோ வண்டி அதிக கிலோமீட்டர் ஓட்டவே கிடையாது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இன்டீரியர் வியூ கூட நான் உங்களுக்கு வீடியோலேயே நான் காமிக்கிறேன். டயர் பாயிண்ட்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குன்னு. ஸோ 50 காசு பட்டன் அந்த ரேஞ்சு தான் அந்த டயர், 2 டயர். ஸோ ஃப்ரண்ட் டயர் நல்லாவே பட்டன் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற தெரியுது. நான் உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கம்பெனி பேஸ்ட் கலையாத அப்படியே இருக்குது. கவுல் போஸ்ட் கலையாத ஒரு வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். சீட்டு, பேக்கில் இருக்கிற கண்ணாடி, இன்டீரியரு அதெல்லாமே பார்க்குறோம் இப்போ வீடியோவில். கிலோமீட்டர்ஸ் தான் மெயினாக நான் பார்க்குறதுக்கு சொன்னால் உள்ள இனி வீடியோவே நான் எடுக்கிறேன். கிலோமீட்டர் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன செட்டு கூட இருக்குது. நீங்கள் செட்டு எதுவும் வைக்க தேவையில்ல, பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கலாம். 44,773 கிலோமீட்டர் என்பது தான் ஓடி இருக்குது. அந்த சின்ன சின்ன பிளிங்க் ஆகிற லைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டுருக்குறோம் வீடியோவில். ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க. ஒரு தோஸ்தில் லேட்டஸ்ட் மாடல் வாகனம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சரியான வண்டியாக அமையும். மேலும் உங்களுக்கு தகவல் எதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி இருக்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் தாங்க இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டியோட தகவல் உங்களுக்கு சொல்லுவாங்க. வண்டியை பார்க்கணுனாலும் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு நெகோசியபிள் ரேட்டு தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா என்ன ரேஞ்ச் கோட் பண்ணிக்கிறேன்னா 685,000 சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5-10 ரூபா முன்ன பின்ன கிடைக்கும். ரொம்ப வித்தியாசமாக கிடைக்காது. ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வண்டியாக அமையும். நன்றி, வணக்கம்.